السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய கலாம் பேச்சாகிய அல் குர்ஆனுக்குரிய விளக்கத்தை இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சூரத்துல் பக்கராவினுடைய தஃப்சீரை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பிலே 52வது வசனம் வரைக்குமான விளக்கத்தை நாம் அவதானித்தோம். இன்றைய வகுப்பிலே 53, 54, 55, 56 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா 49வது வசனத்திலிருந்து இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழங்கிய நியமத்துகளை பட்டியலிடுகிறார். அந்த வகையிலே ஃபிரௌனுடைய கெடுபிடிகளிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹு தஆலா இஸ்ராயலின் சந்ததிகளை பாதுகாத்தார். அதுபோல் அவர்களுக்காக கடலை பிளந்து வழி அமைத்து கொடுத்தார். அதுபோல் ஃபிரௌனை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனையும் அவனுடைய கூட்டத்தினரையும் கடலிலே மூழ்கடிக்கச் செய்தார். அதேபோல் அல்லாஹு தஆலா இந்த மக்கள் இஸ்ராயலின் சந்ததிகள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடம் அல்லாஹோடு உரையாடுவதற்காக அல்லது அல்லாஹுவை பார்ப்பதற்காக சென்றபோது அவர்கள் சாமிரி என்பவனால் உருவாக்கப்பட்ட காளைக்கன்றை கடவுளாக வணங்கப்படக்கூடியதாக ஆக்கியதை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டி அதற்கு அவர்கள் தௌபா செய்தபோது அவர்களை மன்னித்ததையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு நியமத், வைத ஆதை நா மூசல் கிதாப் அவல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்தூன், நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு மூசாவுக்கு வேதத்தையும் ஃபுர்கானையும், ஃபுர்கான் என்றால் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதையும் நாம் வழங்கினோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அனுப்பிய ரசூல்மார்களுக்கு வேதங்கள் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் வேதங்கள் சிலவற்றின் பெயர்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பல வேதங்கள் சொல்லப்படவில்லை, அவற்றின் பெயர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளுள் அல் ஈமானு பில் குத்துப், வேதங்களை நம்புவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். நாம் வேதங்களை நம்புதல் எனும்போது அல்லாஹு தஆலாவினால் அருளப்பட்ட அனைத்து வேதங்களையும் நான் நம்புகிறேன் என்று நம்ப வேண்டும். அதே நேரத்தில் பெயர் குறிப்பிடப்பட்ட வேதங்களையும் நம்ப வேண்டும். இப்போ பெயர் குறிப்பிடப்பட்ட வேதங்கள் என்று நான் பார்க்கிற போது ஜபூர், தௌராத், இஞ்சீல், குர்ஆன், அதேபோல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபுகள், மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபுகள், இவை பெயர் கூறப்பட்டிருக்கின்றன. இப்போ இவை மட்டும்தான் வேதங்கள் என்று ஒருவர் நினைத்தால் அவருடைய நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிறது. இப்போ நம்முடைய பொதுமக்களை பொறுத்தவரையில் அறியாமையின் காரணத்தினால் வேதங்கள் 4 தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது, நிறைய வேதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெயர் குறிப்பிடப்பட்ட வேதங்கள் 4, அதோடு சுகுப்புகளும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அல்லாஹு தஆலா வழங்கிய வேதங்களுள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத்தை அல்லாஹ் வழங்கினான். இதை குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், இங்கே மூசாவுக்கு நாம் கொடுத்த வேதத்தை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வேதம்தான் தௌராத் ஆகும். வல் ஃபுர்கான், அந்த வேதத்தை அல்லாஹு தஆலா ஃபுர்கான் என்றும் சொல்கிறான்.
இப்போ குர்ஆனுக்கும் அல்லாஹு தஆலா ஃபுர்கான் என்ற பெயரை என்ற ஒரு சிஃபத்தை ஒரு பண்பை குறிப்பிடுகிறார். ஃபுர்கான் என்று சொன்னால் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடியது என்பது அர்த்தமாகும். வந்த அடிப்படையில் தௌராத்தும் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து காட்டுகிற தன்மையை கொண்டது. குர்ஆனும் தௌராத்தை போல பிரித்து காட்டக்கூடியது. எனவே தான் இந்த இரண்டு வேதங்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா ஃபுர்கான் என்கிற பெயரை பண்பை பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் மூலம் தஃப்சீர் ஆசிரியர்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறார்கள். அல்லாஹ்வினால் அருளப்பட்ட வேதங்களுள் மிக முக்கியமான வேதங்களாக காணப்படுபவை தௌராத்தும் குர்ஆனும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த ரெண்டுக்கும் தான் அல்லாஹ் ஃபுர்கான் என்கிற அந்த வர்ணனையை பண்பை சொல்கிறான். அதேபோல் அல்லாஹ் சொல்கிறான், லா அல்லக்கும் தஹ்தூன், இந்த தௌராத்தை நாம் உமக்கு அருளியதை மூசாவுக்கு அருளியதை நினைவு கூர்வீர்களாக என்றால் நம்மளுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரைத்தான் இந்த வேதத்தை அவர்களுக்கு வழங்கியதை நினைவு கூற சொல்கிறான். அதிலே இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை அவர்களுக்கு அருளினான். இது அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியமத்தாகும். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், 54வது வசனத்தில், வைத் கால மூசா லி கௌமிஹி, மூசா தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னதை நினைவு கூர்வீராக அல்லது நினைவு கூறுவீர்களாக, யா கௌமி, என்னுடைய சமூகத்தினரே, இன்னக்கும் வலம் தும் அம்ஃபிசக்கும், உங்களுக்கே நீங்கள் அநீதி இழைத்து கொண்டீர்கள், பித்திஹாதி குமுல் இஜில், காளைக்கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்ததனால் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொண்டீர்கள். மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னார், என்னுடைய சமுதாயத்தினரே, காளைக்கன்றை கடவுளாக நீங்கள் எடுத்ததனால் நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைத்து கொண்டீர்கள், ஃபதூபு இலா பாரிக்கும், எனவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் மீளுங்கள், ஃபக்துலு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள், தாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், அது உங்களுடைய படைப்பாளனிடத்தில் உங்களுக்கு சிறந்ததாகும், ஃபதாபா அலைக்கும், உங்களுக்கு தௌபா செய்கிற பாக்கியத்தையும் தௌபாவை ஏற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கினான், இன்னஹு ஹுவ தௌவாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் தௌவாபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இங்கே பல விஷயங்களை இந்த வசனத்தில் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக இப்போ நமக்கு சொல்லுகிறான், வ இத், நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குர்ஆனில் இது இது என்று வார இடத்தில் நம்ம எடுக்க வேண்டிய அர்த்தம் நினைவு கூறுங்கள், இப்படி நடந்ததை நினைவு கூறுங்கள் என்பது. இப்போ அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் ஒன்றை நம்மை நினைவு கூறுமாறு சொல்கிறார். அவர்கள் தன்னுடைய சமுதாயம் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கியதற்கு அவர்கள் அந்த மக்களை தௌபா செய்யுமாறு அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும்போது ரெண்டு விஷயம் சொல்கிறார்கள், ஒன்று யா கௌமி, ரெண்டாவது இன்னக்கும் வலம் தும் அம்ஃபிசக்கும், உங்களுக்கு என்னுடைய சமுதாயமே என்று சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே காளைக்கன்றை கடவுளாக ஆக்குவது என்பது தெளிவான குஃப்ரும் ஷிர்க்கும் ஆகும். இப்போ ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு உல்மாகும், அநியாயம் ஆகும், அநீதியாகும். அல்லாஹு தஆலா அதை அழகாக சொல்கிறார், காளைக்கன்றை கடவுளாக எடுத்ததன் மூலம் உங்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்து கொண்டீர்கள். அப்போ ஷிர்க் செய்வது ஒரு நாம் நமக்கு இழைத்து கொள்ளக்கூடிய அநீதியாகும். எனவே தான் அல்லாஹு தஆலா சூரத்து லுக்மானிலே இன்ன ஷிர்க லஉல்முன் அஸீம், நிச்சயமாக இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்கிறார். இப்போ இணை வைத்தல் தான் இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற மிக மிக மோசமான கொடூரமான கடுமையான என்னமெல்லாம் சொல்லலுமோ அப்படியான ஒரு பாவம். இந்த பாவத்தோடு ஒரு மனிதன் தௌபா இல்லாமல் மௌத்தாகிவிட்டால் அவனுக்கு ஈடேற்றமே கிடைக்காது. நிச்சயமாக அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவான். நல்லா பாதுகாக்க வேண்டும். எனவே தான் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு ஷிர்க்கை
வன்மையாக எச்சரிக்கை செய்தார்கள். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஷிர்க்கை வன்மையாக கண்டிக்கிறார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷிர்க்கை கண்டிக்கிறார்கள். ஷிர்க் என்பது அநீதியாகும், அநியாயமாகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே ஷிர்க் செய்த தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட ஒரு காளை சாமுரி என்ற ஒருவன் ஒரு ஆபரணங்களை, அவர்களுடைய தங்க நகைகளை வைத்து ஒரு காளை கன்றை செய்கிறான். அந்த காளை கன்றுக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது. அது உயிர் கொடுக்கப்பட்ட காளை கன்று கிடையாது, அது ஒரு ஆபரணத்தினால் செய்யப்பட்ட ஒரு காளை வடிவம். இப்போ அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. காரணம், உள்ளே கோதாக இருந்தது, எம்டியாக இருந்தது. எனவே காற்று போகும்போது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்ததை வைத்து அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய அநியாயம் செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை என்னுடைய மக்களே, என்னுடைய சமுதாயத்தினரே என்று அழைக்கிறார்கள். இது தஅவாவில் ஈடுபடுகிற ஒவ்வொரு அழைப்பாளரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் ஆகும். ஏனென்றால் மக்கள் தவறு செய்கிற போது அவர்களை நாம் நேர்வழிக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. எந்த முறையில் அவர்களை அணுகினால் அவர்கள் நேர்வழிக்கு வருவார்களோ அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக அழைப்பாளர்கள் நெருக்கத்தையும் மென்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது குர்ஆன் கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு வழிமுறையாகும். பாவத்தை வழிகேட்டை செய்கிறவர்களை நேர்வழிக்கு அழைக்கிற போது அவர்களோடு நெருங்க வேண்டும். இரண்டாவது, அவர்களை மென்மையான முறையில் அணுக வேண்டும். அந்த போக்கு அவர்களுடைய உள்ளங்களை டச் பண்ணும். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள். இதுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை கடைபிடித்தார்கள் என்பது அவர்களுடைய சீரா முழுக்க முழுக்க நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய விஷயம், ஃபதூபு இலா பாரிஇக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை படைத்தவனிடம் நீங்கள் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள். படைத்தவனிடம் அல்லாஹ்விடம் என்று சொல்லவில்லை, உங்களுடைய ரப்பிடம் என்று சொல்லவில்லை. பாரி, அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றுதான் அல் பாரி என்பது. பாரி என்றால் படைப்பாளர். இந்த இடத்தில் காளை கன்றை வணங்கியவர்களுக்கு தௌபாவுக்கான அழைப்பை விடுக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை படைத்தவனின் பக்கம் மீளுங்கள் என்று சொல்ல காரணம், ஒருவர் கடவுளாக இருக்க வேண்டுமென்றால் அவரிடத்தில் படைக்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். ஒன்றை படைப்பதற்கு ஆற்றல் இல்லாத யாருமே கடவுள் தன்மை கொண்டவராகவோ கடவுளாகவோ இருக்க தகுதியற்றவர் என்ற ஒரு பேசிக்கான தகவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார்கள். இது குர்ஆனுடைய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாகும். அப்போ ஒருவர் தனக்கு ஒரு கடவுள் தேவை என்றால் அந்த கடவுள் இவரை விட பலசாலியாக சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அவர் படைக்கிற திறமை உள்ளவராக, ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். எனவே யாரெல்லாம் அல்லாஹுவை தவிர வேறு கடவுளர்களை ஆக்குகிறார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொள்கிறார்கள். மனிதர்களை கடவுளாக்கினாலும் சரி, அல்லது மலக்குகளை கடவுளாக்கினாலும் சரி, அல்லது ஜின்கள் ஷைத்தான்களை கடவுளாக்கினாலும் சரி, அல்லது மரங்கள் கற்களை கடவுளாக்கினாலும் சரி, அல்லது அவர்களே அவர்களே செய்து கொள்ளக்கூடிய சிலைகளாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இவற்றை கடவுளாக ஆக்குகிறார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொள்கிறார்கள். அவர்கள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். இப்போ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தௌபாவுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன வழிமுறை என்னவென்றால், ஃபக்துலு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் கொல்லுங்கள். இப்போ உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனத்திற்கு நேரடியாக தமிழிலே மொழிபெயர்ப்பை பார்க்கிறவர்கள் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வது போல புரிந்து கொள்வார்கள். ஆனால் அப்படி கிடையாது. எல்லா தஃப்ஸீர் ஆசிரியர்களும் ஏகோபித்த நிலையில்
தற்கொலை செய்வதை அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. மாறாக ஒருவர் மற்றவரை கொலை செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌபாவுக்கான வழிமுறையாகும். ஒருவர் தனக்கு முன்னால் இருக்கிறவரை கொல்ல வேண்டும். இதிலே பல்வேறு தப்சீர்களிலே குறிப்பிட தப்சீர் நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றன. சிலர் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் இந்த காளையை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களை கொலை செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி கொலை செய்தால்தான் அது தௌபாவாக அமையும் என்று. ஆனால் பெரும்பாலான தப்சீராசிரியருடைய கருத்து என்னென்றால், அங்கே இருந்தவர்கள் அவர்கள் மாறி மாறி ஒருவர் மற்றவரை கொலை செய்ய வேண்டும். இது அல்லாஹுடைய ஒரு சட்டம். இவர்கள் கொலை செய்யும் போது அல்லாஹு தஆலா அவர்களை நிறுத்துகிறான், போதும் நிறுத்துங்கள் என்று. இதிலே கொலை செய்யப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தீர்ப்பு, கொலை செய்யப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு சுவர்க்கம் செல்கிறார்கள். என்ன, எல்லாரும் அவன் இருந்த எல்லோருமே தௌபா செய்ய வேண்டும். ஒரு கோஷ்டி கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌபாவை வழங்குகிறான், அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். அதே நேரத்தில் கொலை செய்யப்படாமல் கொலை செய்தவர்களாக உயிரோடு இருக்கிறவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இதிலே தந்தை மகனை கொல்லுவார், மகன் தந்தையை கொல்லுவார், சகோதரன் சகோதரனை கொல்லுவார், யார் அவருக்கு கிடைக்கிறாரோ அவரை கொலை செய்வார். இதுதான் இந்த குர்ஆன் வசனத்திற்குரிய விளக்கமாகும். இது சிறந்தது என்றும் அல்லாஹ் சொல்கிறான், தாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், உங்களை படைத்தவனிடத்தில் இது சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த இடத்தில் மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருப்பது சோதிப்பதற்காக. அவன் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். சில விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு பொருந்தும், பொருந்தாமல் போகும். ஆனால் அல்லாஹ் சொன்னால் செய்ய வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குகளுக்கு என்ன சொன்னான், அவருக்கு சுஜூது செய்யுங்கள். நம்ம வேறு விளக்கம் சொல்லிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தக்கல்லுஃப்னா வருத்தி விளக்கத்தை எடுப்பது, வருத்தி விளக்கம் சொல்வது என்பது பாவம் என்று சொன்னார்கள், ஹராம் என்று சொன்னார்கள். புகாரிலே வருகிறது. அப்போ நம்ம வருத்தி கொண்டு, இப்போ சிலர் என்ன செய்யறா, மூசா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொன்னது சுஜூத் அல்ல, அது மரியாதை நிமித்தம் உண்டு, பெரிய ஒரு அறிவாளிகள் போல பேசுகிறது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹை அல்லாவாக புரிந்து கொண்டால் அதுதான் ஃபஸ்ட்டுக்கு ஈமான். அல்லாஹை ஈமான் கொண்ட பிறகு அதுக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் சொன்னால் சொன்னது தான். அப்போ மலக்குகள் ஒரு கேள்வியும் கேட்கல ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு, அவர்கள் சுஜூது செய்கிறார்கள். எதற்காக சுஜூது செய்தார்கள்? ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை கடவுளாக ஏற்று சுஜூது செய்தார்களா? இல்லை, அல்லாஹ் தான் ரப் என்று ஏற்றிருந்தவர்கள் அல்லாஹ் ரப்பு சொல்லுகிறான் என்பதற்காக சுஜூது செய்தார்கள். அதே போல் கொலையை தடை செய்த அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த மக்களுக்கு கொலை செய்ய சொல்லுகிறான். அது தௌபா என்று சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். இந்த இடத்தை சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிறைய பேர் பகுத்தறிவு வாதத்திலிருந்து விடுபட்டு ஹிதாயத்தை பெறுவார்கள். அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். அப்போ அல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்ய சொன்னதும் அவர்கள் கொலை செய்கிறார்கள். இடையில் அல்லாஹு தஆலா அதை நிறுத்துகிறான். அதிலே கொலை செய்யப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான் ஷஹீதுகளாக. கொலை செய்தவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். பதாபா அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இன்னஹு, நிச்சயமாக அல்லாஹ், ஹுவ தௌவாபு, அவன் தான் தௌவாப், அவன் தான் அர் ரஹீம். தௌவாப் என்று சொன்னால் மனிதர்கள் தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவர்களுக்கு அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வது, மன்னிப்பு வழங்குவது என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலாவுடைய தௌபாவை ரெண்டு விதமாக உலமாக்கள் சொல்வார்கள். ஒன்று தௌபா தௌஃபீக், அதாவது தௌபா செய்கிறதுக்கான அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது ஒன்று, அது தௌபா தௌவாப் என்பதனுடைய அர்த்தம். ரெண்டாவது தௌபா செய்வதை ஏற்றுக்கொள்வது, தௌபத்து கபூல், ஏற்றுக்கொள்வது. அந்த ரெண்டும் தௌவாப் என்பதற்குள் இருக்கிறது. குர்ஆனில் 11 இடங்களில் இந்த பேர் வந்திருக்கிறது. அதே போல் அல்லாஹு தஆலா தௌபாவை வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லது தௌபா செய்வதற்கு தௌஃபிக் செய்கிறான் என்றால், அவன் ரஹீம், இரக்கமுள்ளவன், கருணையை அள்ளி அள்ளி தருபவன். எனவே 114 இடங்களில் இந்த பெயரை அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு வசனங்களும்
மிக முக்கியமான வசனங்கள். எல்லா வசனங்களுமே முக்கியமானவை. இந்த இடத்தில் நாம் மிக கவனமாக புரிய வேண்டிய வசனங்கள். நான் ஆரம்பத்திலே இன்னும் இரண்டு வசனங்களுக்கு விளக்கம் சொல்வதாக குறிப்பிட்டிருந்தேன். இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பில் அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த இரண்டு வசனங்களையும் இதுபோல நாம் ஏற்கனவே படித்த வசனங்களையும் சரியாக புரிந்து அமல் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.